ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசி ரெசிபிஸ். இன்றைக்கி இட்லி பொடி செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து இங்கே பாருங்கள், வரமிளகாய் இருக்குல்ல, கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 30 வரமிளகாய் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து நம்ம உளுந்து வறுக்கிறப்பே கருவேப்பிலையை போட்டோம்னா நமக்கு நல்லா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி புறப்புறன்னு வந்துடும். இது வந்து கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு ஒரு 2 கைப்பிடி கடலைப்பருப்பு. இது வந்து எள் வறுத்து எடுத்துக்கணும். எள் வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது, வெறும் கடாயில் வறுக்கணும், வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இது வந்து பெருங்காயம். பெருங்காயம் வந்து ஒரு 3 கட்டி இந்த மாதிரி பெருங்காயத்தை எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து மிளகாய் வறுக்கிறப்பயே இதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு வந்து ஒரு 2 கைப்பிடி. கடலைப்பருப்பு எவ்வளோ போடுறோமோ அதே அளவுக்கு, அதாவது 2 கைப்பிடினா ஒரு 100 உளுத்தம்பருப்பு, 100 கடலைப்பருப்பு, எல்லாத்தையும் இதை போட்டு நாம் கொஞ்சம் உப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு நாம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா இட்லி பொடி நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து இது இட்லி பொடி இருக்குல்ல, அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு டப்பாவில் நைஸாக அரைச்சி போட்டுக்கிட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம இட்லியில், அதாவது இட்லியில் இட்லி சாப்பிட்றப்ப, தோசை சாப்பிட்றப்ப, எதுவாக இருந்தாலும் சரி, அப்போ நம்ம வந்து இது கொஞ்சமாக போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்ணும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.